வெல்கம் டு சினிமா டப்பா. சினிமா ஆடியன்ஸ் எல்லோரும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோம். அதுவே ஒரு எவல்யூஷன் மூவி அப்படின்னா எப்படி எதிர்பார்ப்பா போக முடியும்? ஆல்ரெடி நம்ம பார்த்து ரசித்த ஒரு கேரக்டரை திரும்பி வேறு ஃப்ரேமில் காட்டினா நம்ம ஏற்றுப்போமா? ஐ எம் சாரி, நான் பில்லா படத்தை பற்றி பேசலை, வேற ஒரு மூவி பற்றி. வாங்க பார்க்கலாம். எஸ், ஜோக்கர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டார்க் நைட் பண்ணுற படத்தில் ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டரை பார்த்துருக்கோம். அப்படி ஒரு ஆக்டிங், அப்படி ஒரு மனிதரை திரும்பி நம்ம வேறு ஃப்ரேமில் வேற ஒரு ஆளை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நமக்கு இந்த படத்தில் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் குறைய தான் செய்யும். பட் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் எந்த விதத்துலையும் ஹீத் லெட்ஜர் குறைஞ்சவன் இல்லைன்னு. ப்ரூவ் பண்ணியிருப்பார் வாக்கிங் ஃபீனிக்ஸ். அண்ட் அந்த மூவியை நல்ல வேலை தமிழ் டப் பண்ணல, பண்ணியிருந்தால் நமக்கு அந்த ரியாலிட்டி கிடச்சிருக்காது. டப்பிங் சொல்லவும் தான் ஞாபகம் வருது. இந்த ஜோக்கர் மூவியோட டேரக்டர் நம்ம ஊர் பெஸ்ட் டப்பிங் ஃபிலிமான ஹேங் ஓவரோட டேரக்டர் தான். பேட்மேன் தன்னோட தம்பியா அப்படின்னு ஜோக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஜோக்கர் பற்றி பார்ப்போம் வாங்க. ஆர்த்தர் இஸ் ஜோக்கர். சாதாரண க்ளோன் வேஷம் போட்டு கடைக்கு முன்னாடி விளம்பரம் பண்ணுற வேலையை பார்க்குறாரு ஆர்த்தர். தான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியாக மாறணும் அப்படின்னு எய்மில் இருக்கார். பட் அவருக்கு இந்த சொசைட்டி அண்ட் ஃபேமிலி என்ன கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் ஜோக்கர் மூவி. தன் அம்மாவோட அரவணைப்பில் வாழ்கிற ஆர்த்தர் தன் அம்மா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனாலே என்னமோ லாஃபிங் ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணுறது ஆர்த்தர். தாங்கிட்ட இருக்க ப்ராப்ளம் ப்ளஸ்ஸாக வச்சுக்கிட்டு தான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியாக ஆகுன்ற எண்ணத்தில் பல ஸ்டாண்டப் காமெடியோட ஷோஸை பார்க்குறாரு. அங்கே எல்லாரும் செக்ஸியாக அடல்ட் காமெடி சொல்கிறதும் இங்கே எல்லாருக்கும் அதான் வேணும் அப்படின்னு மண்டலி அப்செட் ஆகிறாரு. அண்ணன் பிடிக்காமல் தன் வளர்ச்சியை பிடிக்காமல் தன்னோட குளோனிங் வேலையை பறிக்கிற சமூகம், இப்படி சமூகத்தால் மெண்டலி பாதிக்கப்பட்டு ஒரு நாள் ட்ரெயினில் கண்மணம் நடக்கிற பிரச்சனையை தடுக்க முடியாமல் அவங்கள கொலை பண்ணுறதும், நெக்ஸ்ட் தான் ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண அப்புறம் தன்னை போலீஸ் துரத்துறதும், அப்போ தன் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தன்னோட ஸ்டாண்டப் காமெடியை ட்ரோல் பண்ணி மேரி ஃப்ராங்க்லின் பேசுனதை பார்த்து கோபமடைய, இந்த சமூகம் இப்படித்தான் கோபத்தோட நெக்ஸ்ட் மேரி ஃப்ராங்க்லின் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தங்கிட்ட இருந்த மொத்த கோபத்தையும் சைக்காலஜிக்கலாக மெண்டல் அஃபெக்ட் பண்ணி மேரி ஃப்ராங்க்லில் கொலை பண்ணி ஜோக்கரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் மூவியில் இப்படி சிம்பிளாக கதை நகராது. ஸ்க்ரீன் பிளேயில் பல டீட்டெயிலிங்காக வச்சிருப்பாரு நம்ம டேரக்டர். ஆர்த்தரோட அம்மாவுக்கு சம் மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஆர்த்தர் அப்படிங்கிற மாதிரி காட்டி, ஸோ ஆர்த்தர் கஷ்டப்படுறதுனால ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தா தாமஸ் வேனுக்கு. ஓகே, அப்படி என்ன எழுதியிருக்காங்க? உங்கள் மகனுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இதை பார்க்குற ஆர்த்தருக்கு தாமஸ் வேன் தான் தன்னோட அப்பா அப்படிங்கிறது தெரிய வருது. தாமஸ் வேன் அப்படிங்கிறது யாருன்னு தெரியுதா? எஸ், நம்ம பேட்மேனோட அப்பா தான். அதனால் தாமஸ் வேனை மீட் பண்ணுற ஆர்த்தர், நான் தான் உங்கள் மகன் சொல்லும்போது உங்கள் அம்மா பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்ல, நெஸ் தன்னோட அம்மாவோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தான் தெரியுது தன் அம்மா ஒரு இல்யூஷனில் வாழ்கிறாங்க அப்படின்னு, தன்னை அவங்க தத்தட்டுருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அட் சேம் அவங்க அம்மா கூடயே ஆர்த்தர் இருக்கிறதுனாலே என்னமோ ஆர்த்தரும் சம் இல்யூஷனில் வாழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. எஸ், ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு கூட சுற்றுற மாதிரி ஆர்த்தரை காட்டியிருப்பாங்க. பட் அவங்க அம்மா இல்யூஷனில் வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட போன ஆர்த்தரை பார்த்து அந்த பொண்ணு, நீங்கள் ஆர்த்தர் தானே, நீங்கள் தப்பாக வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது இவ்வளோ நாள் ஆர்த்தரும் ஒரு இல்யூஷனில் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு. ஸோ இது எல்லாம் ஆர்த்தருக்கு புரிய வர, இதுக்கெல்லாம் காரணம் தன்னோட அம்மா தான் அப்படின்னு தன்னோட அம்மாவே கொலை பண்ண முயற்சி பண்ணுறதும், சேம் தன் வேலை போனது காரணமான ஃப்ரெண்டு அண்டு தன்னை ஜோக்கர்னு சொல்லி கிண்டல் பண்ணவங்க எல்லாரையும் கொலை பண்ண முடிவு பண்ணுறாரு. பட் இந்த சொசைட்டியே இப்படி தான், எல்லாரையும் வேடிக்கையாக தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொசைட்டி மேலே கோபப்பட்டு பேட்மேன் டார்க் நைட் படத்தில் ஜோக்கரோட கதை ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜோக்கர்ட்ட இருந்து சொசைட்டியை காப்பாற்ற தான் ஆர்த்தரோட அப்பாவோட சன்னான ப்ரூஸ் வேன் வருவார், அதாவது பேட்மேன். இன்ஃபேக்ட் இந்த மூவியில் ஜோக்கர் அண்ட் பேட்மேன் ரெண்டு பேரோட எவல்யூஷனும் காட்டியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஜோக்கர் மூவி ஒரு சந்தில் ஜோக்கரோட கெரியர் ஸ்டார்ட் ஆகிற அப்படிங்கிற மாதிரியும், அதே இது சேம் எண்டிங்கில் பேட்மேனோட ஸ்டோரி ஒரு சந்தில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இது தமிழ் மூவியாக இருந்தால் ஆர்த்தரோட அம்மா ரிப்போர்ட்டை தாமஸ் வேயின் காசு கொடுத்து வாங்கி மாற்றிருப்பார் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் நானும் ஒரு தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்றக்காக எனக்கு டூ டைப்பாக தெரியுது இந்த மூவி. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும் ஹீத் லெட்ஜருக்கு எந்த வகையிலும் குறைஞ்சவர் இல்லை அப்படின்னு காட்டியிருப்பார். இன்ஃபேக்ட் இவரையும் நம்ம இழந்துருவோமோ அப்படின்னு பயம்தான் வரும் நமக்கு. பேட்மேனோட சின்ன வயசு லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதையும், கம்பியில் தான் அவர் வருவார் அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அவரோட பார்வையில் இது தப்பு அப்படிங்கிறத காட்டுறதும், ஆர்த்தர் அப்படிங்கிற நேமையை அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஆர்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கொலை பண்ண பின்னாரியும் ஒரு டான்ஸ். டைரக்டர் அங்கங்கே கண்ணீரோட சில கோபத்தோட அண்ட் டைம் இப்படி பல கிரிட்டிக்ஸை உள்ளே வச்சுருப்பார். பேட்மேன் தி டார்க் நைட், ஸோ அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிரைட்டாக தான் இருக்க முடியும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஜோக்கர் கடைசியாக சைக்காலஜிஸ்ட்டை கொண்டுட்டு வெளிச்சத்தை நோக்கி தான் நடந்த இடம் ஃபுல்லாக கால் ஃபுல்லாக பிளட் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜோக்கர்னா கெத்து அப்படின்றக்காக மட்டும் படம் பார்க்காம இந்த மாதிரி நிறையா படம் நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட அந்த ஸ்டோரியோட தமிழில் இருக்குது. ஸோ அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.